குழச்சி அடிக்க நமக்குள்ள இதெல்லாம் அடிபொழி. என்னக்கா காலேஜ் முத வருஷம் போகும்போதே கல்யாணத்தை பற்றி பேசுறீங்கன்னு, வேற வழியே கிடையாது. ஓ மக்களே பாருங்க, நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க மகன் லவ் பண்ணிட்டு இருக்கானா, இட்லியை போட்டு இதுல குழப்பணும் மக்களே. அன்பு வணக்கம், ஹலோ எல்லாரும் பிடிக்கீங்க, எல்லாம் சூப்பராக இருக்கீங்க, நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் அடிப்பது நல்லா சூப்பரான நாள், அடிப்படையாக நாள் பார்த்தீங்களா, சூப்பராக வெளியிலலாம் சன்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் அதிகாலையில் மக்களே இன்றைக்கி வேலைக்கு போகணும் கேட்டீங்களா, அதனால் ஓடி ஓடி டக்குன்னு ஒரு இட்லியையும் இட்லியை கூட என்னைக்கு இந்த சட்னி சாம்பார் தானே வைக்கணும். இன்றைக்கு மக்களுக்கு நேரத்தை கொஞ்சோல நெத்திலி மீன் கிடச்சிது கேட்டிங்களா, கொஞ்சம் தான். அது நமக்கு இந்த குழம்புல கொஞ்சோல அந்த மீனுக்கு டேஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வேண்டாலும் உலகத்தில் எடுத்த வேண்டாலும் சாப்பிட்றலாம் அதை வச்சு கேட்டிங்களா. அதனால் அது நெத்திலி மீனை பார்த்தோன்னா வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன் கேட்டிங்களா. ஸோ அதை போட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நெத்திலி மீன், சூப்பரான ஒரு இட்லி, சூப்பரான ஒரு காலை பொழுது, சூப்பரான ஒரு நாள் கேட்டிங்களா. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு கொஞ்சம் வர்றதுக்கு நேராயிருச்சுது, கிளம்பி எடுத்து வர்றதுக்கு நேராயிருச்சுது கேட்டிங்களா. அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர்லலாம் அந்த பஸ்ஸில் உருளண்டில் எங்கேயுமே ஃப்ளைட்டில் போகும்போது, ஃப்ளைட்டு பஸ்ஸுகளில் போகும்போது கொஞ்சம் நேராகி டிரைவர் கொஞ்சம் நேராகி எடுத்துட்டாருனாலும் ஆன் த வேல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார், ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை போலதான் இது டைமை கரெக்டாக கொண்டு சேர்த்துருவார். ஸோ அது மட்டும் தான் நம்ம அன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்குது. ஓடி அங்கே பார்ப்போம். மதுரையின் அபரஞ்சி சில்க்ஸ் இப்பொழுது லண்டனில், இலக்கம் 289 ஹை ஸ்ட்ரீட், ஈஸ்ட் ஹாம், லண்டன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இதெல்லாம் மீன் கறியெல்லாம் ரொம்ப ஈஸி கேட்டிங்களா, போட்டு அனத்தவே கூடாது. அதெல்லாம் ரொம்ப அனத்தாமல் ஆற அமர ஆனால் ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி வந்து இப்போ தேங்காய்ப்பால் ஊற்றி தான் நான் வந்து மீன் கறி செய்கிறேன் கேட்டிங்களா. சூப்பராக இருக்கும் இந்த மீன் கறி, அடிப்படையாக இருக்கும். வெங்காயத்தை வெட்டியாச்சுது, கொஞ்சம் ஆகட்டும். ஓகே, அது ஃப்ளைட் போல தான் ஸ்லோ ஸ்லோவாக. நமக்கு எண்ணெய்க்கு நேரத்தே போகணும், எண்ணெய்க்கு கொஞ்சம் படப்படான்னு சேஞ்சு வைக்கிற அன்னைக்கு தான் எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாக. இந்த வீடியோ உங்களுக்கு தருவது வந்து அப்பரஞ்சி சில்க்ஸ், ஈஸ்டாமில் உள்ள அப்பரஞ்சி சில்க்ஸ். அப்பரஞ்சி சில்க்ஸை இப்போ யார் லண்டனில், யூகேல, யூரோப்பில் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அப்பரஞ்சி சில்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் நியூ இயரை முன்னிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2வது வருஷம் ஆனிவர்சரி வருது. ஸோ அதையும் முன்னிட்டு அவங்க வந்து ஒரு ஆஃபர் வச்சுருக்குறாங்க. என்னென்னா, ஏப்ரல் 11 18 தேதி வரை அவங்க கடையில் சில்க் சாரீஸ், அதாவது பட்டு சேலைகள் எல்லாமே இந்தியாவில் என்ன விலைக்கு கொடுக்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டு சேலை இந்தியாவில் 10,000 ரூபாய்னா அதே 10,000 ரூபாய்க்கு நம்முடைய அப்பரஞ்சி சில்க்ஸில் கிடைக்குது. என்னக்குன்னா ஏப்ரல் 11 18 வரை தமிழ் நியூ இயர் பிளஸ் அவங்களுடைய செகண்ட் இயர் ஆனிவர்சரி முன்னிட்டு இந்த ஆஃபர் வச்சுருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் நீங்கள் போய் வாங்கி பலனடைங்க. நான் அதனுடைய அட்ரஸ்ஸு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்பரஞ்சி சில்க்ஸ் அட் ஈட் ஈஸ்டாம். ஓகே, அது ஆஃபர் நம்பர் 1. ஆஃபர் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 20 21 இதே அப்பரஞ்சி சில்க்ஸ் ஃப்ரம் ஈஸ்டாம் அவங்க வந்து எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. லண்டன் தமிழ் மார்க்கெட் நடத்துகிற அந்த எக்ஸிபிஷன் வந்து ஹால் நம்பர் 31 வச்சு நடக்குது. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து லே அவங்க நிறைய ஆஃபர்லாம் கொண்டு வருவாங்க, நிறைய புது புது டிசைன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் அதை போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எங்கே நடக்குது அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரெண்டு, அதாவது உரைகள் அடித்தா ரெண்டு மகன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி. ஓகே, இந்த ரெண்டு ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து கொஞ்சம் என் மக்களே வெந்தயம் படாமல் எங்கேயாகும் மீன் கறி கேட்டிங்களா. வெந்தயம் கொஞ்சோல சீரகம் போட்டுக்கணும் இதுக்கு. ஏன்னா இது என்ன ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வைக்கக்கூடிய கறி. எக்கோ வேலைக்கெல்லாம் நீங்கள் மீன் கறியை கொண்டு போவீங்களான்னு கேட்டால் கொண்டு போவோம், ஸ்மெல் எடுக்கணும்னு கேட்டால் ஸ்மெல் எடுக்கும். அதுக்கு என்ன செய்யுது, அதுக்கு நான் என்ன செய்யுது, எங்களுக்கு மீன் கறி பிடிச்சிருக்கு நாங்கள் சாப்பிடுவோம். இங்கிலீஷ்காரங்க கொஞ்சம் மோந்து பார்த்துக்கிட்டோம் சார், நம்ம கறியை டேஸ்ட் எப்படின்னா இன்றைக்கெல்லாம் பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சு நம்ம கறியெல்லாம். இங்கிலீஷ்காரங்க வந்து எங்கே பார்த்தாலும் பிரியாணியும் தோசையும் மசாலா தோசையும் பார்த்தாலும் ஒரு விஷயம் வந்து என்றைக்கே நம்ம ஃபுட்டை வந்து எங்கேயும் போய் கொண்டு போய் காமிக்கிறதுல சாப்பிட்றதுல வெக்கப்படவே கூடாது, எப்போ வெக்கப்படக்கூடாது. ஏன்னா முதல்லையோ அப்படி ஸ்மெல்லி அப்படின்னு சொல்லிக்குவாங்க, அப்புறம் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு ஏன் கொண்டா டெய்லி கொண்டா டெய்லி கொண்டான்னு இது பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் எனக்கு அரை மணிக்கூறுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் கேட்டிங்களா. ஸோ இது இங்கே இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும். பார்த்தீங்களா, டொமாட்டோ பசாட்டா, இதுதான் இங்கே உள்ள டொமாட்டோ பியூரி கேட்டிங்களா. டொமாட்டோ என்னது இது, இது என்ன சொல்லுது, டொமாட்டோ பேஸ்ட்டு பேஸ்ட்டு. ஓகே, இட்லி வச்சு விட்ருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காம்பினேஷன். அதாவது எந்த மீன் கறியை விட வைக்கிறத விட இந்த இந்த நெத்திலி மீன் கறி இட்லிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த மீன் வச்சாலுமே அதை விட இந்த நெத்திலி மீன் கறி தான் சூப்பர் அடிபொளியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்த பொடி வகைகள்லாம் போட்டு விட்டுட்டு, ஓ மஞ்சப்பொடி,
இதை விட உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஈஸியான ஒரு இது வைக்க முடியாது. கடைகளில் பத்தப்படி மஞ்சப்படி பத்தப்படி மல்லிப்பொடி, ஏற்கனவே கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் அதில், நல்ல லைட்டாக தான் மல்லிப்பொடி போடணும். இதில் கொஞ்சம் கறியாப்பில், அதுக்கப்புறம் இந்த அரைச்சி விட்ட தக்காளி. ஓகே, எங்கள் ஊரில் இப்படி கிடைக்குது, உங்கள் ஊரில் இப்படி கிடைக்கலைன்னா தக்காளியை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்காங்க. இந்த மூணு கலந்தாவே டேஸ்ட் வந்துடும். ஆமா, அடிபொழி. ஓகே, வேலை முடிஞ்சு கட்டிங்களா? இதையும் நம்ம இட்லியும் ஏற்றி வச்சுட்டோம் வைங்க, வேலை முடிஞ்சு அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி சுண்டி மகிழ வெண்டுகிட்டு இருக்குது. இனி இதில் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவோம் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் பொழுத்தல். மதுரையின் அப்பரஞ்சி சில்க்ஸ் இப்பொழுது லண்டனில், இலக்கம் 289 ஹை ஸ்ட்ரீட், ஈஸ்ட் ஹாம், லண்டன். ஓகே, ஸோ இது இருந்து வேகட்டும். இது வெந்ததும் இதில் கொஞ்சம் மீனை போட்டு விட்டுருவோம். இப்போ இருந்ததுன்னா ஒரு நேரத்துக்கு தான் வைக்கேன் இது. இப்பவுமே சூப்பராக இருக்குது, சூப்பர் அடிபடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து bestmarriagematch.com அப்படிங்கிற ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட் வச்சு, நம்ம மேட்ரிமோனியல் சர்வீஸ் ஆன்லைன் சர்வீஸ் வச்சு நம்ம நடத்திட்டு வர்றோம். ஸோ நிறைய அதுலேருந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். எப்படி இந்த யூடியூப்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஆன்லைன் இதில் வெப்சைட்லேருந்து நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ படிச்சுக்கிறோம். அப்போ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு தான். எப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி யூடியூப் சேனலே இருக்குது. வார வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மேரேஜ் மேட்ச் அது அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வரும். அதில் வார வாரம் வரங்களை அறிமுகப்படுத்திட்டு வர்றோம். ஸோ நிறைய அதில் டிப்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் அது போயிட்டுருக்குதுன்னு வைங்க. பட் என்ன இன்றைக்கி நான் சொல்ல வர கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் இப்போ எங்களுடைய பிள்ளைகள் இப்போ எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அகஸ்டின் மூத்தவனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 19 வயசு, இந்த மே வந்துனா 19 வயசு ஆயிரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த வெப்சைட்டில் நான் என்ன லேர்ன் பண்ணுறேன்னா, நிறைய பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. முக்கால் எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறாங்க, பிஜி முடிக்கிறாங்க, நல்ல வேலையில் போகிறாங்க. சாதாரண ஒரு என்ட்ரி லெவலில் இல்லை, எல்லாருமே அதுக்கு மேலே போய் அப்படி நல்ல வேலையெல்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னு வரும்போது காலம் ரொம்ப தள்ளி போயிடுது. அதாவது ஆஃப்டர் 30-30 வயசுக்கு மேலே தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்மக்கிட்டே பொண்ணு கேட்குற இல்லைனா மாப்பிள்ளை கேட்குறக்கு வர்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து அடிச்சு பிடிச்சி எதையாவது ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அவங்க போயிட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆப்ஷன்ஸ் கம்மியாக மட்டும் இல்லை, சில பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, சில பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 35 வயசுக்கு மேலே தான் வந்து அவங்களை வந்து அவங்களே வர்றாங்க. ஓ, இப்போ தான் நாங்கள் இப்போ தான் நாங்கள் லைஃப்பில் ஒரு விதத்தில் செட்டில் ஆகிருக்கிறோம், இனி தான் எங்களுக்கு கல்யாணம். ஆம்பளை பிள்ளைங்களுமே அப்படி தான் வர்றாங்க. ஸோ 35 வயசுக்கு மேலே அவங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே அவங்களுக்கு பார்ட்னர் கிடச்சிடும்னு வைங்க, பார்ட்னர்கெலாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு வைங்க, இருந்தாலும் பின்னால் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது லேட்டாக இருக்கும், அப்புறம் குழந்தைய ரேர் பண்ணுறது லேட்டாக இருக்கும், எல்லாமே லேட்டாக போயிட்டுருக்கும். அப்புறம் 55-60 வயசில் கூட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க, இல்லைனா காலேஜுக்கு போயிட்டுருப்பாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் வந்து அந்த இதாக நடந்துகிட்ருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ரெண்டு சைடு நடந்துகிட்ருக்கு. அதாவது இப்போ எங்கள் அகஸ்டினுடைய லைஃபே எடுத்து பாருங்கள், 19 வயசு, இப்போ வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டுருக்கான். என்னக்கா காலேஜ் முத வருஷம் போகும்போதே கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு, வேறு வழியே கிடையாது. எனக்கு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது அதாவது மாடர்ன் பேரண்டிங்கில் எதுவும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அதாவது கல்யாணத்தை பற்றி பேசுகிறா, நீ இப்போ கல்யாணம் பண்ணு, நீ இப்போ கல்யாணம் பண்ணு அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் அஸ் பேரண்ட் நாங்கள் என்ன சொல்லிட்டுருக்குறோன்னா, உனக்கு வந்து நீ வந்து உனக்கு பிடிச்ச கோர்ஸ் நீ கோர்ஸ் எடுத்துட்ட, நீ வந்து கஷ்டப்பட்டு அதில் வந்து படித்தா தான் ஆகணும், யூஜி முடித்து நீ பிஜி முடிக்கணும்னு அவன் ஆசைப்பட்றான், ரெண்டும் செய்யணும்னு ஆசைப்பட்றான். ஸோ ரெண்டும் முடிச்சுக்கிட்டு நீ ஒரு வேலைக்கு போக, ஒரு உனக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் வந்ததுமே அது வந்து பெரிய ஹைஃபை ஃபைனான்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் இல்லை, உன்னால் உன்னுடைய குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு இது வந்ததுமே நீ வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தவரையில் வேலை வரும் போகும் அப்படித்தானே. நமக்கு வந்து அதெல்லாம் வந்து சின்ன 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 டாஸ்க், இந்த படித்து முடிக்கிறது, வேலை வாங்குறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாஸ்க்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஒரு நிலை இல்லாத ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையில் தான் இருப்போம் அப்படின்னு கிடையாது. அது வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும், லைஃப் லாங் அது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ மெயின் டாஸ்க்குங்கிறது இந்த கல்யாணம் முடிக்கிறது. நம்ம சொல்லுவோம், ஐயோ கல்யாணம் முடிக்கிறதுலாம் பெரிய இது இல்லை அப்படின்னு, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சம் ஏஜில் வந்து உங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து பிள்ளைகள் மட்டும், பேரண்ட்ஸ் வந்து நார்மலாக என்ன நடக்கும் குடும்பங்களில் வந்து ஒரு 24-25 வயசு ஆன, ஒரு 26 வயசு ஆன பிறகு தான் அந்த பேச்சே எடுப்பாங்க.
பேரண்ட்ஸுக்கு மனசில் இருக்கும் ஓகே பிள்ளைங்களை வந்து இந்த வயசில் நம்ம கெட்டி கொடுக்கணும். ஸோ 26 வயசில் அந்த பிள்ளைகிட்ட வந்து பேசவே மாட்டாங்க, ஐயோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணத்தை பற்றியோ லைஃப் பார்ட்னரை பற்றியோ அவங்க எப்படி வரணுங்கிறத பற்றியோ அதை வந்து பேசவே மாட்டாங்க. 26 வயசு வந்தது அவங்க பேசணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்போ தான் முதல்ல பேசும்போது அவங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் இப்போ தான் வந்து என்ட்ரி லெவலில், நான் இப்போ தான் வந்து ஒரு வேலையை தேடிருக்கேன், இதுக்கு மேலே கொஞ்சம் ஹையராக சேலரி போகணும்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இதில் தான் வந்து பிரச்சனை வருது. பட் வேறஸ் நான் நினைக்கிறேன் பிள்ளைங்க வந்து ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் போகும்போதே ஓ லைஃப்பில் செட்டில் பண்ணக்கூடிய ஏஜ், அதாவது நீ வந்து ஒரு உனக்குன்னு ஒரு பர்மனண்ட் பார்ட்னரை நீ வந்து தொடர்ந்து இது பண்ணி உனக்கு கல்யாணமாகி நீ வந்து செட்டில் பண்ணக்கூடிய ஏஜ் என்ன அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் வந்து வீட்டிலேருந்தே நம்ம அந்த 7 ஏஜ்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க மனசு வந்து அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு வந்து போகும் தானே. அகஸ்டினுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே வந்து நான் ஒரு நாள் சும்மா அந்த 7 முடிஞ்சது அவங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் வீக் தான் இருக்கும். ஒரு நாள் ஆமாம் மீனை போட்டு விட்டுருவோம்மா. ஆமாம் நல்ல சின்ன நெத்திலி, நம்ம ஊரில் கிடைக்கல சின்ன நெத்திலி, சூப்பராக இருக்கும் இது. அடிபொழி. இனி ஏண்டா இது இது வந்து இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் இதில் வந்து கடைசியில் நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம். ஓகே அகஸ்டின் வந்து காலேஜுக்கு போய் அந்த ஃபஸ்ட் வாரத்தில் சும்மா ஒரு நாள் நாங்கள் காரில் போயிட்டு சர்ச்சுக்கு இங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு நாள் சொன்னேன், அப்பா காலேஜெல்லாம் சேர்ந்துட்டேன், அடுத்த வேலை அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம்டா அப்படின்னு சொன்னேன். உடனே அப்புறம் நீ உனக்கெல்லாம் வந்து எப்படிடா நீ உனக்கெல்லாம் எத்தனை குழந்தை உனக்கு வேணும் அப்படின்லாம் நான் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன். உடனே வந்து ரொம்ப சீரியஸாக, அம்மா எனக்கு 4 குழந்தை வேணும், நான் 4 குழந்தை இருக்கு, எனக்கு வந்து 4 சில்ட்ரன் வேணும், எனக்கு வந்து சில்ட்ரன் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியம், அவனுக்கு சில்ட்ரன் பிடிக்குங்கிறலாம் தெரியும் பட் தனக்கு பர்சனலாக 4 குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய பிள்ளைங்க வந்து ரொம்ப லேட்டாக வந்து அப்ரோச் பண்ணி அவங்க லேட்டாக ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அந்த லேட்டாக அந்த 30 வயசு கழிஞ்சிட்டாலே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. யோ எப்படி நம்ம கல்யாணம் முடியுமோ, சரியான ஆள் கிடைக்குமோ, அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க சிஸ்டர் கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்கு குழந்தை இருக்குமா, குழந்தை வர்றதுல ஏதாவது இது இருக்குமா, அது அப்படியெல்லாம் கூட அவங்க மைண்டு வந்து அப்படி போகுது. கண்டிப்பாக வந்து குழந்தையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம குழந்தை வந்து நம்ம இது பண்ணுறதில்ல, எல்லாருக்கும் வந்து கடவுள் அந்த ஒரு கிஃப்டாக கொடுப்பார். பட் இருந்தாலும் ஒரு பயங்கிறது ஒன்று வந்துடுது. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், ஓகே பிள்ளைங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொன்ன உடனே, அகுப்பா நீ இப்போ காலேஜ் படிக்கிற, யூனிவர்சிட்டி படிக்கிற, அடுத்த யூனிவர்சிட்டி யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு அடுத்த உடனே ஒரு வேலையில் நீ போயிடுவேன், எப்படின்னாலும் வேலையில் போய் அதில் வந்து ரொம்ப எல்லாம் செட்டில் ஆகணும்னு நினைக்காத ஒரு 26-27 வயசுக்குள்ளே நீ கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். இனி வந்து எக்கா அவங்க மகன் லவ் பண்ணிட்டு இருக்கானா, நீங்கள் எப்படி லவ் பண்ணிறத கல்யாணம் சம்மதிப்பீங்களா, இல்லை அரேஞ்சு மேரேஜா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா இப்போ எல்லா பேரண்ட்ஸும் அதை இது அலையன்ஸ் பார்த்து கஷ்டப்படுறத பார்த்தா இவன் லவ் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச பிள்ளையை அவங்க கொண்டு வராங்க, அது என்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு, ஏன்னா நம்ம அவங்களுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்குறோம், அது எல்லாம் இதெல்லாம் சப்போர்ட்டிங் நம்ம கொடுக்குறோம்னு இல்லை, நம்ம வந்து இவ்வளோ எஜுகேஷன் அவன் படிக்கிறது இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அவன் நல்லா படிக்கிறான், நம்ம பிள்ளையை நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக தானே நம்ம வளர்த்துட்டு வர்றோம். ஸோ அந்த பிள்ளை போய் ஓ ஏதாவது தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருவான்னு எனக்கு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. நான் எப்பவுமே அவங்க லவ் பண்ணி அகஸ்டின் லவ் பண்ணி இப்போ கொண்டுட்டு வந்து எனக்கு அம்மா அந்த பொண்ணை தான் நான் கட்டுவேன்னு சொல்லியாச்சுன்னா வெல் அண்ட் குட் அவன் சொல்கிறேன். இப்போ வந்து ஹீஸ் அன் அடல்ட் அப்படி தானே, அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் அவங்க எந்த பார்ட்னர் கூட இருக்கணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்மளை விட அவங்க நல்லா பர்ஃபெக்ட் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அதனால் லவ் பண்ணி அதெல்லாம் வந்து பழைய காலமாக ஆகிப்போச்சு. லவ் மேரேஜு அதுக்கு பிறகு என்னது அரேஞ்சு மேரேஜ் அதெல்லாம் பழைய காலமாக ஆகிப்போச்சுது. பட் இப்போ வந்து பிள்ளைங்க லவ் பண்ணுறத விட அரேஞ்சு மேரேஜ் தான் இப்போ கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் இதில் ஏன் தெரியுமா, லவ் பண்ணது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, இது என்ன அப்படி இல்லை அப்படியே அம்மைக்கு அப்பனுக்கு தலையில் கட்டிடலாம். என்ன பண்ண பாருங்க, அன்றைக்கி பார்த்து வச்ச பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிச்சேன், அதனால தானே எப்படி ஆச்சுதுன்னு சொல்லிடலாம்ல. ஸோ அதுக்காகத்தான் ஓகே பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க, சூப்பராக வந்துட்டு இருக்குது. நம்ம இட்லியும் அங்கே சூப்பராக ஆயிட்டு இருக்குது.
ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இட்லி இதெல்லாம் வந்து இது பண்ணிடணும். 2 முட்டை எனக்கு கொண்டு போகிறதுக்கு போடுறேன். காலிஃப்ளவர் ரைஸ் பண்ண போகிறேன் எடுத்து கொண்டு போகிறதுக்கு, கேட்டிங்களா? ஸோ அதான் வந்து இப்படி போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க என் நமக்கு இப்போ நான் டீனேஜராக இருந்தப்போ, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போம்லாம் என்னுடைய இதில் சொல்கிறேன், இது இப்போ நம்ம பேரண்ட்ஸுக்கு எல்லாமே தெரியும். நம்ம பேர அது என்ன தெரியும்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், நம்ம யார் வீட்டுக்கு போகிறோம், எப்படி வந்துக்கிட்டு இருக்கோம், பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் போவோம், ஸ்கூலுக்கு எந்த பஸ்ஸில் திரும்பி வரோம், இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நமக்கு தெரியலாம். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எந்த பஸ்ஸில் போகிறாங்க, எந்த இதில் வர்றாங்கன்னு எல்லாம் நமக்கு தெரியலாம். ஆனாலும் ஆடட் ஒன்று வந்திருக்கு, என்னது, இன்டர்நெட்டு. கையில் எப்பவும் ஒரு ஃபோன் கைமா அலையிறாங்க. சில நேரம் இந்த அகஸ்டின் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே சிரிப்பாங்க. என்னடா சிரிக்க அப்படின்னு கேட்டால், நத்திங் நத்திங்கம்மா. யாருமா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாம்மா அப்படின்னு கேட்டால் சும்மா ஜாலிக்கு கேட்குது. நத்திங், நோ 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 நத்திங். அப்போ என்னது, அவனா தனியா சிரிக்கிறான். அது இம்மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான். சிரிப்புக்குன்னே ஒரு தனியாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக் போடணும்னு நினைக்கிறேன். எந்தெந்த சிரிப்புக்கு வந்து என்னென்ன ரியாக்ஷன், அது என்னென்ன மீனிங்னு ஒரு புக் போட்டால் நல்லா போகும். பேரண்ட்ஸுக்கிட்ட அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இன்டர்நெட்டு, அந்த மொபைல் இதுலலாம் இருக்கிறாங்கல்ல, அதில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஓகே சார், அதனால அங்கே அந்த உலகத்தில் என்ன நடக்குனே நமக்கு தெரிய மாட்டாங்க. அவனுக்கு மட்டுமா, ஆண்டனுக்கே ஆண்டனுக்கே அந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, கேட்டிங்களா? இப்போ என்னையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th 12th 10th 11th 12th படிக்கும்போது பஸ்ஸில் எங்கள் அப்பா, எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் வேலை. எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எங்கள் அம்மா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எங்கள் அம்மா நர்ஸுங்கிறாங்களா, அவங்க நேரத்தையே போயிடுவாங்க. சாயங்காலம் திரும்பி வரும்போது நம்ம வந்து பஸ்ஸில் வரோம், கன்னியாரி பஸ்ஸு நம்பர் 1. இட்லி ஆஃப் பண்ணிடலாமா? சரிங்களா, சூப்பராக ஆயிடுச்சு. இது பேசிகிட்டு இருந்தாலே நம் சொல்கிறத கேளுங்க. நம்பர் 1 பஸ்ஸில் நாங்கள் வந்து வருவோம், ஊருக்கு வருவோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பேக்டாக இருக்கும், பேக்டாக இருக்கும். முன்னாலெல்லாம் பொம்பளைங்க, பின்னாலெல்லாம் ஆம்பளைங்க, அப்படி தான் நம்ம ஊரில். இந்த மிடில் இதில் வந்து கொஞ்சம் பசங்க, அதாவது எல்லாம் அந்த காலேஜ் பாய்ஸ்லாம் நிற்பாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து இளம் சிட்டுகள், நாமெல்லாம் அந்த காலத்தில் கற்பழகிகள், கேட்டிங்களா? நானே இனியும் பங்கச்சேன்னு சொல்லாதீங்க. ஐயோ, ஏகப்பட்ட பட்டை பேர். நமக்கு பஸ்ஸில் ஏறும்போதே நம்ம பட்டை பேரை வச்சு அது வருது இது வருதுங்கிறது பசங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டுகளை பாடுகிறது நம்மளை பார்த்த உடனே கிண்டலுக்கு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஜாலியான காலம். இப்போ மாதிரியெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஒரு லைட்டாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு கோவம் வரும், கோவம் வந்துட்டு இப்படி மறைச்சி பார்த்தா அதெல்லாம் அமைதியாயிருவானுங்க. அந்த மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணி இது பண்ணுறது. ஆன்னு பார்த்தா அப்படியே வந்து இப்போ பஸ் ஃபுல்லாக நான் எங்கள் ஊர் வந்ததும் நம்ம வந்து இறங்கி போவோம். இறங்கினோன்னா ஒரு நம்மளுக்கும் வந்து அப்போ வந்து இப்போ டீனேஜர் தான். அப்போ நமக்கும் ஒருத்தங்க வந்து நம்மளை பார்த்து, நம்ம அழகாக பார்த்து ஒருத்தங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு பூரிப்பு தான் இருக்குன்னு வைங்க. எல்லாரும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா ஒரு சாக்லேட் கொடுத்தா, சாக்லேட் கொடுத்த மாதிரி தான் பூரிப்பு இருக்கும். இறங்கி இறங்கி அப்படி இறங்குகிறதும் பின்னால் பஸ்ஸில் பின்னால் இது படி உண்டுல்ல, அதில் அதில் பார்த்தா எங்கள் ஐயா எங்கள் அப்பா இறங்கி வருவார். ஏசப்பாண்டவரே, இந்த பயக்கம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணதை நம்ம அப்பா பின்னிருந்து கேட்டிருப்பாரு, இன்னைக்கு அடி துவைச்சிருவார் வீட்டில் போய். அது அப்பம்லாம் எப்படி, அவன் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு போயிருக்க, மேக்கப்பு நீ என்ன எப்படி இருந்திருக்க. கிண்டல் பண்ணுறவனெல்லாம் விட்டுருவாங்க, நமக்கு மேலே தான் இது வரும். ஆண்டவரே இன்னைக்கு என்னைய வந்து பிச்சிருவாரே, நான் அமைதியாக போய் விட்டுருக்கலாம், அமைதியாக இருக்குது. அந்த ஈவினிங் ஃபுல்லாக டிவி பார்த்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பேச்சு மூச்சு கிடையாது, பேச்சு கொடுக்க கிடையாது. எங்கள் அப்பா இதை வந்து கவனிச்சிருக்கவே மாட்டார் பஸ்ஸில், என்ன அவர் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். பட் நமக்கு உள்ள ஒரு பயம், ஐயோ நம்ம ஐயா நம்மளை கொண்டுருவாரோனா, அது அந்த காலம் கேட்டிங்களா? ஜஸ்ட்டு ஒரு பசங்க, ஜஸ்ட்டு ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பயந்துக்கிட்டு கிடந்தோம். இப்போ அந்த காலம் அப்படி இல்லை, அவங்களுடைய உலகமே தனி. லெட்டரில் கூட லெட்டரில் லவ் லெட்டர்களை தூக்கிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்களே, அதை காமிக்கிறதுக்கு அது போகிறதுக்கு அடையே எங்கள் அப்பா. அதுக்கு எத்தனை டிஸ்கஷன்கள் நடக்கும். நீங்கள் எத்தனை லெட்டர் தான் கொடுத்துருக்கீங்க? பல லெட்டர்கள் இருக்கு, சும்மா சொல்லிடாதீங்க, கூட எல்லாரும் கேட்பாங்க. லெட்டர் கொடுத்தது இல்லை, என்ன வாங்கினவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் இவர்கிட்ட இருந்து லெட்டர் வாங்குறவங்களாம் கீழே, லவ் லெட்டர் வாங்குறவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஓ அடிபிடி மக்களே, இதை இப்படியே கூட விட்டுறலாம் நீங்க. பட் கொஞ்சம் சுவாகதம் சுவாகதம் கூடணும்னா கொஞ்சோல கோகனட் மில்க், கேட்டிங்களா? எஸ்அப்பா ஆண்டவரே,
நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து என்னத்தை செய்கிறாங்கங்கிறது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்து, நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இடையில இந்த மாதிரி இந்த லை இந்த இந்த வருஷத்துக்குள்ளே இத்தனை வயசுக்குள்ளே நீ செட்டில் ஆகணும், அது உனக்கு பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட் ஆகும் அது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், உனக்கு இவ்வளவு தான் கல்யாணம் இது அப்படின்லாம் நான் சொல்கிறது கிடையாது. இத்தனை வயசுக்குள்ளே நீ வந்து செட்டில் ஆகணும், அதை பார்த்துக்கோ. அந்த வயசு வரும்போது நீ ஜஸ்ட்டு ஒரு சின்ன வேலையில் கூட இருக்கலாம், பட் தட் டசன்ட் மேட்டர். என்ன என்ன ஒன்று லைஃப்பை நீ பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், அதுக்கு உனக்கு அதுக்கப்புறம் டைம் இருக்குது. பட் இந்த இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இது நான் பின்னால் போய் அதுக்கப்புறம் குழந்தை பின்னால் பறந்து உனக்கு வரக்கூடிய பொம்பளை பிள்ளையும் அதுக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் இப்படிலாம் இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் இருந்து சொல்லுது, இல்லை படிப்படியும் எண்ணெயும் சொல்லுற மாதிரி இதெல்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அப்பப்போ லேசாக சொல்லுன்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, மனசில் அது ஓடிக்கிட்டு இருக்கும். என்னன்னு சொல்ல வரேன்னா, அந்த கெரியர் கெரியர்னு பிள்ளைங்க பார்த்து லைஃப்ல வந்து இந்த ரியல் இதை வந்து விட்டுறாங்க. சொல்ல வந்த விஷயம் அதான். இது நான் என்னத்த விட்டேன்னா, தயிர் இல்லை, தேங்காய் கட்டிங்களா, தேங்காய் பாலுடைய அந்த ஒரு இதை கொழுப்பை எடுத்து விட்டேன். ஓகே, சூப்பராக இருக்கும், அடிபொளி ஆயிடுச்சு. இது அம்புடுதேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அந்த இட்லிக்கு நீங்கள் விட்டு நீங்கள் இது பண்ணால் அடிபொளியாக இருக்கும் மக்களே. அதில் போட்டு அடிச்சிடலாம், டக்குனு. ஆமாம், டக்குன்னு அடிச்சு. இதான் காலிஃப்ளவர் ரைஸ் அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ லைட்டாக என்ன காலிஃப்ளவர் ரைஸ்க்கு பாருங்கள், சூப்பராக ரைஸ் மாதிரியே இருக்கா. இதுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோ இன்னும் சூப்பரான வீடியோ வரப்போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிக் சீரீஸில் எடுத்த வீடியோ வரப்போகுது. ஓகே, ஸோ ஸ்டே டியூன். யா, ஓ மை குட்னஸ், ஓ மக்களே பாருங்க, நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்க. இட்லியை பார்த்தாலே மனசுக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷம். அப்படித்தான சொந்தக்காரங்களை 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படி, சொந்தக்காரங்களை பார்த்தா இப்போ யாருக்கு சந்தோஷம் வருது, எல்லாரும் ஏன்டா வந்துட்டு வந்துருக்கு. அது வேற, அது வேற விஷயம். சூப்பராக வந்துட்டு பாருங்க. இப்படி ஒரு 4 இட்லி இதில் அடிச்சுட்டு போனேன் வாங்க, வேலையில் போய் கிருஷ்ணாடு போய் தூங்கலாம் அப்படிங்களா. ஓ மை குட்னஸ் மக்களே, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தனி தெளிச்சுக்கோ, நல்ல இட்லி சாப்பிட்டு போயிடுறது எப்படி அங்கே வரைய நமக்கு கவனிக்க முடியும்னா. பாருங்க எப்படி வருங்கன்னு பாருங்க. ஆஹா, சூப்பராக இருக்கா. 2 இட்லி தான் கட்டிங்களா, இதுக்கு மேலே கிடையாது. இதுக்கு மேலே போட்டால் பயங்கர தெய்வ குற்றமாக, ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குது. 2 இட்லியோட நம்ம போறமேனு என்ன செய்யுது, அப்படி தின்னு வளர்ந்த உடம்பு நமக்கு ப்ராப்ளம் என்னென்னா, சாப்பிட்டு போயிட்டால் முன்னாடி போயிட்டால் பின்னாடி போக முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க இந்த இட்லி கூட எப்படி இருக்குன்னு பாருங்கிற குழம்பு. ஆஹா, இந்த இட்லி கூட இந்த குழம்ப, நல்லா முக்கணும் கட்டிக்கலாம், நல்லா குழச்சி அடிக்கணும் மக்களே. இதெல்லாம் சூப்பராக இருக்கா. ஓ மை குட்னஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லியை அக்கா உங்களுக்கு சாப்பிட்டு காணிக்கிறேன் கேட்டிங்களா. பழைய நல்ல ஸ்டைலான மெத்தடில் போனால் இப்படி லைட்டாக ஒரு இட்லியை பிச்சுக்கிட்டு லைட்டாக இதில் தொட்டு ஒன் வே ஆஃப் ஈட்டிங், அனதர் வே ஆஃப் ஈட்டிங், ரியல் வே ஆஃப் ஈட்டிங். பாருங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து இதில் வச்சுக்கணும் கேட்டிங்களா. 2 இது மீன், இந்த ஓ மை காட், இட்லியை போட்டு இதில் குழப்பணும் மக்களே. இந்த குழப்பிக்கிட்டு இந்த மீனை இதில் எடுத்து மேலே வச்சுக்கணும் கேட்டிங்களா. ஓ மை குட்னஸ், இது இப்படி குழப்பி அடிச்சிங்கன்னு வைங்க. ஓ சூப்பர், இந்த மீன் கறிக்கு இந்த மீன் கறி தான் என்ன. இந்த மீன் கறி கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லிக்கு நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. ஓகே, சொன்னால் மறந்துடுறாங்க பிள்ளைகள், நம்ம அந்த டீனேஜர் வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தே
என் மக்கா உங்கள் லைஃபை நீ தான் பார்த்துக்கணும், அதனால் நேரத்தே நீ கொஞ்சம் கல்யாண காரியங்கள்லாம் வீடுகளில் பேசும்போது ஒரு கல்யாணம்னா நகை எடுக்கிறது, சொத்து சம்பாதிக்கிறது, இந்த இத்தனை வீடு வாங்கணும் அது மட்டும் இல்லை, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் இதாக இருக்கலாம். பட் இருந்தால் கூட எந்த ஏஜில் நம்ம செட்டில் ஆகணுங்கிறத சின்ன அந்த டீனேஜர் பருவத்திலேருந்தே பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன்னா அதுவும் மனசுக்குள்ளே வாங்கிக்கணும். கேட்டிங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வேலைக்கு போகணும். இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். Thank you.